அதிமுகவில் இந்த சூழலில் ஓபிஎஸ் ஏன் இந்த முடிவை எடுத்தார் என்பது தொடர்பாக மருது அழகராஜ் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக ஓபிஎஸ் பின்வாங்கியதாக அவர்கள் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும், எங்களை அதிமுகவில் இருந்து அழித்துவிட வேண்டும் என்பவரின் கருத்து அப்படித்தான் இருக்கும். தன்னால் இரட்டை இலை சின்னமும் முடக்கப்படக்கூடாது என்பதில் ஓபிஎஸ் உறுதியாக இருந்தார். இரட்டை இலைக்கு எதிராக போட்டியிடக்கூடாது என்பதிலும் அவர் தெளிவாக இருந்தார். தன்னலத்தை விட கட்சியின் நலத்தை பெரிதாக அவர் கருதுகிறார். அரசியலை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர் எடப்பாடி அவர்கள். அவருக்கு ஈரோடு மக்கள் நிச்சயம் நல்ல பாடம் புகட்டுவார்கள். இதையெல்லாம் தொண்டர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போது ஈரோடு கிழக்கு என்ற ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் மட்டுமே நடக்கிறது. மீதமுள்ள 233 தொகுதிகளில் தேர்தல் இல்லை. இதை பின்வாங்கியவர்கள் என்று சொன்னால் சொல்லட்டும், நாங்கள் பெருந்தன்மை காரணமாகவே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். தண்ணீரில் எறும்பு இருக்கும் போது எறும்புகளை மீன் தின்றும், அதே நேரம் நீர் வற்றிவிட்டால் அதே மீனை எறும்புகள் தின்னும். இதே போல காட்சிகள் மாறும். எங்களுக்கான காலம் வரும்போது அனைத்திற்கும் பதிலடி தருவோம் என்ற வாராக மருது அழகராஜ் தெரிவித்திருக்கின்றார்களே. இதற்காகத்தான் பன்னீர் அவர்கள் வேட்பாளரை வாபஸ் வாங்கினாராம். இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்கள் என்ன?